ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? கூட்டுறவுத்துறை சங்க தேர்தலுக்கும் ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கும் இது காரணமாக இருக்குமா என்பது தான் பார்க்க போகிறோம். கடந்த டிசம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் நேர்காணல் முடிந்து ரிசல்ட் வருவதற்கான காலதாமதம் என்ன என்றது கேட்டதற்கு இப்போ கூட்டுறவுத்துறை செயலாளர் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதில் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ எப்போ தான் சார் ரிசல்ட் வரும்ன்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதம் கடைசியில் வந்து மாத கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளர் கட்டுநர் பதவிகளுக்கான நேர்காணல் முடிந்து விட்டன. இதற்கு வந்து ஜனவரி 15ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 22க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிடும்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து காலதாமதத்துக்கான காரணம் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா பொங்கல் தகுப்பு கொடுப்பதனால இந்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு எலெக்ஷன் வந்ததுனால அந்த காலதாமதம் ஆகிச்சு. பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 10 ஆண்டுகளாக பணிபுரிந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு தான் இவங்களை பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கூட்டுறவு சங்க தேர்தல் வரப்போகுது. இந்த கூட்டுறவு சங்க தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு அதற்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும், ஆனால் கரெக்டான நேரத்தில் வருமானது தெரியல. எப்படியும் மே இல்லைன்னா ஜூன் எண்டில் தான் வருன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 மாத காலங்கள் ஆகலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இதுதான் காலதாமதத்துக்கான ரீசனும் அவங்க கொடுத்துருக்க ரீசனு தான். நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் செல்லுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்றத அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நீங்களும் மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.